ஹலோ கைஸ், நேற்று எங்கள் அக்கா எனக்கு கால் பண்ணா, வலிமை படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சும் வந்து சேருண்ணா. சரி, ஓசியில் படம் பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லி குடும்பத்தோடு பேக் பண்ணி எங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு வழியாக என்ட்ரன்ஸ் கேட்டை ஓப்பன் பண்ணி என் பாப்பாங்களையும் தூக்கிட்டு அப்படியே மெயின் கேட்டுக்கிட்ட ரீச் ஆனோம். மெயின் கேட்டுக்கிட்ட ரீச் ஆனோடனே டொங் 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 காலிங் பெல் அழுத்தேன். ஆனால் எங்கள் அக்கா வெளியே வரவே இல்லை. சரின்னு போய் கவிதா கவிதா கதவை தரம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அக்காவும் அசைஞ்சு அசைஞ்சு வந்து யாருப்பா வந்திருக்கிறதுன்னு கதவு ஓப்பன் பண்ணி பார்க்கல, இதா நாங்கள் தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் பேசிட்ட போட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டு டிக்கெட்டு எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு ஆர்வத்தோடு தேடி போய் என் தம்பி மேல் பாக்கெட்டில் வச்சுருக்கானோன்னு பார்க்கல, நீ கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு அவன் கீழ் பாக்கெட்லேருந்து எடுத்து நீட்டுனான். நீ இந்த இருக்குது அப்படின்னு அடித்து பிடிச்சி டிக்கெட்டை வாங்கி பார்க்கல. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் காத்துட்டு இருந்ததுங்க. அந்த ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, வலிமை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு போட்டிருந்ததுங்க. என்னது, 4 மணிக்கெலாம் எவன்டா படம் பார்க்க போகிறது? சரி விட்டுத்தோல, டிக்கெட்டு விலை எவ்வளோ? 500 ஓவான்னு சொல்லையில. என்னது 500 ஓவாயா? எந்தாப்பா தம்பி, நீயே வச்சுக்கோ, என்னை மட்டும் நேரமாக எழுப்பிடுன்னு மாதிரியே நேரமாக எழுப்பிட்டான் எங்கள் இம்சு பிடிச்ச தம்பி. சரி விடு, கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லுந்தைக்காமல் மூஞ்சுங்கழுவாமல் மேக்கப்பு போட்டுட்டு செல்ஃபி கொஞ்சம் எடுத்துட்டு சரி கும்பலாக படத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்க்கையில் மறுபடியும் சாங்கிங்க, ஒரே கரு உம்முனும் இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே இருட்டாக இருக்குது. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வண்டியை எடுத்துகிட்டு தியேட்டர் முன்னாடி போய் நின்னோம் பாருங்க. 4 மணிக்கு யாருடா படம் பார்க்க வருவாங்கன்னு இனிமேல் கேட்போம் அப்படின்னு எனக்குள்ளே நானே நினச்சிட்டு தியேட்டரை நோக்கி போகையில் சும்மா சரவடி தூள் கிளப்ப வான வேடிக்கை கலகலக்க எங்கள் அக்கா எனக்கு என் தங்கச்சிக்கு 3 பேத்துக்கும் வயிறு கலக்க. தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே, ஏன்னா நாங்கள் போன காஸ்மோ தியேட்டரில் பொண்ணுங்களே கிடையாதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்க தான். அதுவும் நம்ம தலை அஜித்துங்கும் போது பசங்களோட ஆரவாரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம பசங்க ரொம்ப ஜென்யூனுங்க, எங்களை சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ண வச்சாங்க. எங்களோட மைண்டும் ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி மூடாக வந்து மாறிடுச்சு. சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, படம் எப்போ போடுவாங்கன்னு நாங்கள் 4 பேர் வாயை பிளந்துட்டு பார்த்துட்ருக்கீல. பசங்க விசில் பறக்குது, ஆவுன்னு கத்துறாங்க, ஒரே அடிதடியாக இருக்குதே, என்னடா நடக்குது அப்படின்னு உத்து பார்க்கல. அடடா என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, எங்கள் கூட வந்தவன் எங்கள் ஆளையே கொஞ்ச நேரம் காணோம் அப்படின்னு தொலாவிட்டு இருக்கீல. இதா வந்துட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி எங்கள் தம்பி அப்படியே முன்னாடி வந்து சரி நம்மளை கூட்டிகிட்டு போக தான் வரான் அப்படின்னு நினைக்கல. அவனும் தலையை சொரிஞ்சிட்டு வந்து அக்கா வாங்க என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையிலேயே தங்கி தங்கி தான் போனோம். ஏன்னா தியேட்டர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த தியேட்டர்லலாம் வந்து ஒரு காலத்தில் மணல் கூட்டி நாங்களாம் வந்து படம் பார்த்த காலம் இருந்துச்சு. ஏன் கவி அப்படி தானே அப்படின்னு கேட்கல. எங்கள் அக்காவும் தலையை ஆட்டிட்டு சரி வா ஹைஃபையான தியேட்டராக மாறிடுச்சு, இரு போய் பார்ப்போம் ஸ்க்ரீன் ஒன்றுக்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் மெல்ல மெல்ல நகர்றோம். டிக்கெட் கிழிக்கிறவக்கிட்ட ஏ இந்தாப்பா லேடிஸ் இருக்கிறோம் எங்களை மதம் முன்னாடி விடுன்னு சொல்லிட்டு சரி நாங்கள் அறக்க பிறக்க முன்னாடி போனால் படம் போட்டுட்டாங்க. அடித்து பிடிச்சி உட்காந்ததுக்கப்புறம் நம்ம தலை அஜித்குமாரோட நேமு சும்மா பொறி கிளம்ப வந்தது பாருங்க, வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரியே டைட்டில் இன்ட்ரடக்ஷனும் பொறி கிளம்ப கொடுத்துருந்தாங்க. ஓப்பனிங் சீனே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி மூஞ்சி வாயா வாடாங்கிற மாதிரி ஒரு ஹெல்மெட்டை தூக்கிட்டு ஒருத்தர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியே போகிறாரு. அந்த நபரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோவை ஸ்கேன் பண்ணி ஒரு 4 பேத்துக்கு சென்ட் பண்ணுறாப்புல. அந்த 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க கிடையாது, ஏன்னா ஆடியன்ஸ் நம்மளோட வயிற்றுச்சில் வந்து வாங்கி கொட்டிக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. செயின் ஸ்நாச்சிங்கு, மர்டரு, அதுக்கப்புறம் கொஹைனு, இந்த 3 கான்செப்டை வச்சு ஓப்பனிங் சீன் வந்து ரொம்ப மாசாக கொடுத்துருக்குறாங்க நம்ம டேரக்டரு. இதில் நடக்கிற கொடுமைகளை தட்டி கேட்க ஒருத்தர் வரமாட்டான்னு நம்ம போலீஸ் தலைவர் நினச்சிட்டு இருக்கும்போது சும்மா மாசாக மதுரையில் என்ட்ரி காமிக்கிறார் நம்ம தலை அஜித்குமார். மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குற நேரம் ஒருத்தரை போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணி ஒரு கும்பல் வந்து கிளம்பியிருக்கு. ஸோ அவரை காப்பாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை அஜித்குமார் சும்மா கார்லேருந்து ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து சும்மா நம்ம ஆடியன்ஸை வந்து தெரிக்க விட்டுருக்கிறாரு. அந்த சீன் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் என்னங்க, வந்த ரவுடிங்கில் சும்மா அடித்து தூள் கிளப்பி நம்ம தலை அஜித்குமாரும் ஸ்டேஷனில் சும்மா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்புறம்தான் தெரிய வருது நம்ம தலை வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர்னு. இந்த ஃபிலிம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் சும்மா மாஸ் கெட்டப் வந்து கொடுத்துருக்குறாரு. என்னடா காமெடியன் ரோல் வரவே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது நம்ம விஜய் டிவி குக் வித் கோமாளி புகழ் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு போகிறாப்புல. ரொம்ப பெருசால திங்க் பண்ணாதீங்க, ரொம்ப காமெடியாகவும் இருக்காது, பட் இடையில வந்துட்டு போகிறாரு சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக. ஜி டிவி ஃபேமஸ் சீரியல் வில்லி, அவங்களும் வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைடர்ஸோட மாஸ் என்ட்ரி. ஸோ இந்த ஃபிலிம் முழுக்க வந்து பைக் ரைடர்ஸ் பைக் ரைடர்ஸ் பைக் ரைடர்ஸ், ஏன்னா நம்ம தலை அஜித்தே ஒரு பைக் ரைடர் தானுங்க. நம்ம தலை அஜித் மட்டும் இல்லைங்க, ஒரு படனும் இருந்தால் கண்டிப்பாக வில்லனும் வேணும்ல. ஸோ இந்த படத்தில் வர வில்லனும் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம பைக் ரைடர் தான்.
வில்லனை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, பட் இவர் தான் அந்த வில்லன். நியூ ஃபேஸாக இருந்தாலும் படசுக்கு புதுசுங்கிற மாதிரி காட்டிக்காமல் அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக இந்த படத்தில் கொடுத்துருக்குறாரு. இவர் வில்லன் மட்டும் இல்லைங்க, சாட்டன் ஸ்லேவ்ஸோட தலைவனே இவர் தான். ஸோ சாட்டன் ஸ்லேவ் கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு படத்துக்கு ஹீரோ போட்டாச்சு, வில்லனும் போட்டாச்சு, அப்போ ஹீரோயின் எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, இவங்க ஹீரோயின் இல்லைங்க பட் இந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட என்ட்ரியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாசாக தான் கொடுத்துருக்குறாங்க. படம் முழுக்க பார்த்தீங்கன்னா சேசிங்கு, ரன்னிங்கு, த்ரில்லிங்கு அப்படின்னு நம்மளை போர் அடிக்காமல் எண்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம டேரக்டரு. பட் இந்த படத்தில் சாங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணே மூணு சாங்ஸ் தான் வருது. ஸ்டார்டிங்கில் ஒன்று, மிடில் ஒன்று, எண்டில் ஒன்று ஒன்று. அதுக்கப்புறம் அம்மா சென்டிமெண்ட்டும் அங்கங்கே டச் ஆகுது. தலை அஜித்துக்கு சொசைட்டியில் மட்டும் ப்ராப்ளம் அப்படின்னு காமிக்காமல் எங்கே போனாலும் பிரச்சனை தாண்டா அப்படிங்கிற மாதிரி, வீட்லேயும் ப்ராப்ளம், வேலையிலையும் ப்ராப்ளம், ஒரு மனுஷன் எவ்வளோ வலியை தாண்டா தாங்குவான் அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருக்கிறாரு நம்ம டேரக்டர். வில்லனோட சாட்டன் ஸ்லேவ் கம்யூனிட்டியை இவர் அழிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ நீங்கள் அதை நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கும் புரியும். நம்ம டேரக்டருக்கு லவ்னா பிடிக்காது போல், அதனால தான் இந்த படம் முழுக்க லவ் கான்செப்டே இல்லாமல் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லாக கொண்டு போயிருக்கிறாரு. சுருக்கமாக சொன்னால், வலிமை தரமான சம்பவம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.